அப்புறம் ஸ்ப்ரெட் லவ் நாகராஜ் சங்கீதா அவங்க வந்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சேனல்லேருந்து வந்தாங்க ஸ்னீசி தமிழச்சி. ஸோ அவங்கள மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சமந்துட்டு நம்ம கையில் வந்து ரெட் கலர் பேட்ச் வந்து மாட்டி விட்ருக்காங்க. ஆனால் வீடியோ வந்து ரொம்ப டிலே, அதுக்கு காரணம் நான் தான். ஸோ ஆகஸ்ட் 4ஆம் தேதி மீட்டப் காண்டி நாங்கள் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி சென்னைக்கு போயிட்டோம். அதனால் வந்து ரூம் போட்டு வந்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இது அண்ணா நகரில் உள்ள ஒரு ஹோட்டல், புக் பண்ணியிருக்கிற ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் செட்டாப் பாக்ஸு கேபிளாக இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கபோர்டு கொடுத்துருக்காங்க, நம்மளோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கபோர்டு கொடுத்துருக்காங்க, ட்ராயர் கூட இருக்குது, சூப்பராக இருக்குது, ஹேங்கரு ட்ரெஸ் எல்லாம் தொங்க விடுறதுக்கு ஹேங்கரு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு அழகான பெட்டு, ரெண்டு பேர் படுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பெட்டு, நல்லா சூப்பரான பெட்டு, அப்புறம் இந்த சைடு வந்து ஷர்ட் எல்லாம் தொங்க விடுறதுக்கு வந்து ஹேங்கர் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஏசி கொடுத்துருக்காங்க, ஏசி ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம் அதனால் ஏசி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு டேபிள் அந்த மாதிரி திங்ஸ் வச்சுக்கிறது ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சோஃபா ரெண்டு சோஃபா, நல்ல ஒரு அழகான சூப்பரான சோஃபா, ரெண்டு சோஃபா கொடுத்துருக்காங்க, ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து இதில் ஒரு கண்ணாடி வாஷ் பேஷன், நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுறதுக்கு வாஷ் பேஷன், ப்ளஸ் வந்து இந்த சைடு வந்து விண்டோ, நம்ம வேண்டானா வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுலாம் லெவலில், அப்புறம் வந்து பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, பாத்ரூமில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து இது இது கொடுத்துருக்காங்க, ஹேங்கர் போடுறதுக்கு, அது போக வந்து ஹீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹீட்டர் ஒர்க் ஆச்சு, அப்புறம் ஷவர் கொடுத்துருக்காங்க, ஷவருமே நல்லா ஒர்க் ஆகுது, அது போக வந்து இந்த இடத்துல டேப்பு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ரூம் வந்து 1400 ரூபாய்க்கு வந்து ஒர்த்தபிளான ரூம் தான், சூப்பராக இருக்குது, அது போக ஃபேனு எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஒரு பெட்ஷீட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் கிளம்பும் போது தான் எடுத்தேன், உள்ள இல்லாத போது எடுக்கலை, இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம், ஃபங்க்ஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஸோ நாங்கள் கிளம்பியாச்சு, அவங்க வந்து கேக் வீடியோஸ் வந்து நிறைய போடுவாங்க. அவங்க வந்து கேக் வீடியோஸ் வந்து நிறைய போடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் யூடியூபர்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா, இங்கே வந்து நேம் செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உள்ளே வந்து விட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் வரோம். ஆல்ரெடி நம்ம வந்து நேம் கொடுத்தாச்சு, ஒரு சேனல்லேருந்து ரெண்டு பேர் வரலாம், நேம் வந்து கொடுத்தாச்சு, நம்மளை வந்து செக் பண்ணிட்டு நம்ம கையில் வந்து பேட்ச் மாட்டி விட்டு உள்ளே வந்து போகலாம். அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சேனல்லேருந்து வந்தாங்க ஸ்னீசி தமிழச்சி. ஸோ அவங்கள மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அவங்களும் ரொம்பவே அழகாக பேசினாங்க. அடுத்து வந்து மீட்டிங் ஹால்க்கில் வந்து என்ட்ரு ஆயாச்சு, நம்ம நேம் வந்து டிக் கொடுத்துட்டு நம்ம கையில் வந்து ரெட் கலர் பேட்ச் வந்து மாட்டி விட்ருக்காங்க. அடுத்து அவங்களுக்கு வந்து பர்பிள் கலரில் வந்து பேட்ச் வந்து கொடுத்துருந்தாங்க, அதாவது ஒரு சேனலில் வந்து மெயின் லீட் பண்ணுறவங்களுக்கு வந்து ரெட் கலரும், அடுத்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து பர்பிள் கலரும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான காரணத்தை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஐ திங்க் வந்து ஒரு 200 பேர் அப்படி வந்து வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், நான் சுற்றி காட்டுறேன், உங்கள் ஃபேவரட் இருந்தாங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் வந்து சொல்லுங்கள். இது வந்து மீட்டிங் ஹால் கிடையாது, இது வந்து மீட்டிங்
ஹாலுக்கு வெளியே வந்து வெயிட்டிங் ஹால் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே வந்து சாப்பாடு ஃபஃபே சிஸ்டத்தில் வந்து சாப்பாடு இருந்துச்சு, நான்வெஜ்ஜும் இருந்தது வெஜ்ஜும் இருந்தது. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து விலாகிங்க்கு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சேனல் வந்து ரெண்டு பேர் தான் அலோடுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் தான் பாப்பாவை கூட்டு போயிருந்தேன். ஏன்னா பாப்பாவை எங்கேயுமே வந்து ஸ்டே பண்ண வைக்க முடியாது, அதனால் நான் பாப்பா கூட்டு போயிருந்தேன். அதனால் டேக் மாட்டிட்டு தான் உள்ளே போனோம். அதனால் வந்து பாப்பாவுக்கும் பர்பிள் டேப் வந்து கொடுத்தாங்க. டேக் மாட்டின உடனே அவள் என்னமோ இன்ஜெக்ஷன் தான் போட போகிறாங்கன்னு நினச்சிட்டு அவன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. பாப்பா சமாதானப்படுத்திட்டு அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சைடெல்லாம் ஜூஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க கேட்க கேட்க வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜூஸ் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறக்கே செம சூப்பராக இருந்தது. டிஷ்யூ பேப்பர், ஃபோனு, ஃபோக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. என்னென்ன மெனுவில் இருந்துச்சு நான் லைட்டாக அவங்களுக்கு காட்டுறேன். பச்சை பாசி பேர் வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்து பேபி கார்ன் வச்சுருந்தாங்க, அப்புறம் சென்னா மசாலா வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க, அப்புறம் சிக்கன் கிரில்டு பண்ணி அதை வந்து பார்பிக்யூ சாஸில் போட்டு வச்சுருந்தாங்க. செம டேஸ்ட் இருக்குல்லே, அதான் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. முட்டை பொரியல் இருந்துச்சு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி, இதில் வந்து பரோட்டா இருந்துச்சு, அப்புறம் ரைஸ் இருந்தது, அதுக்கப்புறம் ரசம் இருந்தது, அப்புறம் சாம்பார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வெஜ்ஜு ரைஸ் மாதிரி இருந்தது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெசர்ட்டில் வந்து கேக் வச்சுருந்தாங்க, கேக் வந்து செம டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க, சூப்பர் சாக்லேட் ஐஸ்கிரீம். பாப்பா வந்து ரெண்டு கப் சாப்பிட்டா. என்னோட ஃபேவர் ஜெனி அக்கா வந்திருந்தாங்க, என்கிட்ட நல்லா பேசினாங்க, எல்லாரையும் சாப்பிட போய் சொல்லிட்டாங்க. அதனால அம்மா பிளேட் எடுத்துட்டு போயிட்டா. அம்மா ஃபோனும் ஃபோக்கும் எடுத்துக்கிட்டாங்க. பிளேட் ரொம்ப வெயிட் ஆக்கிச்சிருந்தாங்க. அடுத்து நான் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாப்பா வந்து வச்சுப்பாங்க. ஸோ உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கிடையாது, கையில் வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும். அதனால் வந்து பிளேட் வந்து அவங்களால பிடிக்க முடியாது. ஸோ நான் வந்து ரெண்டு பேருக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு, ஸோ அவங்களுக்கும் வந்து ஊட்டி விடுறதுக்காண்டி எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டு லைனில் வந்து போய்கிட்டே இருந்தேன். அப்புறம் நான் பாப்பா வந்து எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து பிளேட்டில் வந்து இப்போ நம்ம கையிட்டு சாப்பிட்றோம்னா நிறைய இடம் சாப்பிட்றலாம், ஸ்பூனில் சாப்பிட்றோம்னா கொஞ்சமே சாப்பிட்டோம். எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த சைடு வந்துடணும். ஸோ கூட்டம் வந்து செம கூட்டம், ஒவ்வொரு ஆளுக்காக வந்து ஜூஸ் வந்து போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வெயிட் பண்ணி ஜூஸ் வந்து குடித்தோம். ஸோ ஏன் இந்த வெயிட்டிங் ஹாலில் இவ்வளவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்னுமே வர வேண்டியிருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஈவெண்ட் வந்து 11:30 சொல்லியிருந்தாங்க, ஆனால் நம்ம வந்து ஹாலுக்குள்ளே வந்து மெயினாக வந்து உள்ளே போகிறதுக்கு 1:30 வந்து ஆகிருச்சு. அடுத்து ராம்வி ஜானோ அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்தவொடனே அவங்க கூட எல்லாருமே வந்து செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நானும் அவங்க கூட வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து இவங்க வந்து ரொம்ப சூப்பராக வந்து பழகினாங்க. பாப்பாவுக்கு வந்து இவங்களை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க, எல்லாரு கூடயும் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருந்தோம். அப்படியே கூட்டம் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஹாலை வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு டேக் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த டேக்கை வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து நம்மளை வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டேக்கை வந்து செக் பண்ணிட்டு அலோவ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கலர் கலர் லைட்டிங்ஸ் வச்சு யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்னு போட்டு அதில் நிறையா பேர் வந்து செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாரையும் வந்து சேரில் வந்து உட்கார சொன்னாங்க. சரி நாங்களும் வந்து இந்த சைடு வந்து சேரில் வந்து உட்காந்துருந்தோம். அப்படியே நான் வந்து கார்னரில் ஒரு ஓரமாக போய் வந்து செட்டில் ஆகிட்டேன். ஸோ இந்த பக்கம் தான் டிஜே அவங்களாம் இருந்தாங்க. ஸோ அந்த சைடு உட்காந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் குரூப்பாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குரூப் குரூப்பாக பிரித்து அவங்களுக்குலாம் வந்து கேம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஒரு குரூப்பில் வந்து 8 பேர் இருக்கணும், கிட்டத்தட்ட வந்து 12 குரூப் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு எல்லா கேமுமே. ஸோ இது என்ன கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹூப் ஸ்டெப் வந்து போடணும். ஸோ இன்ஸ்டாகிராமில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாங் வந்து அவங்க வந்து ப்ளே பண்ணுவாங்க. அப்போ வந்து வெவ்வேறு டீம் வந்து வருவாங்க. ஸோ அதை வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு அழகாக டான்ஸ் ஆடுறாங்களோ ஸோ அவங்க வின்னர் அந்தங்கிற மாதிரி வந்து கேம் வந்து ப்ளே பண்ணாங்க. அப்புறம் வந்து எங்கள் டீம் வந்து போயிருந்தாங்க. எங்கள் டீமோட நேம் வந்து VR8. ஸோ எங்கள் டீமில் வந்து யாருக்குமே வந்து டான்ஸ் ஆட தெரியாது, அதுதான் வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ வந்து சாங் ப்ளே பண்ணது எங்கள் டீம் வந்து எப்படி டான்ஸ் ஆனாங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ நாங்கள் யாருமே டான்ஸ் ஆடல, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்போசிட் டீம் வந்து வின் ஆயிடுச்சு. ஸோ அவங்கள கேப்சர் பண்ண மறந்துருச்சு. ஸோ மறுபடியும் ஆடஞ்சனோட என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வில்லிங்காக வந்து டான்ஸ் ஆனது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அவங்களுக்கு ஆட வருதோ வரலையோ, ஆனால் அந்த வில்லிங்காக வந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்கிட்ட கூட அந்த தைரியம் இல்லை, ஆனால் அவங்க வந்து வந்தது அவங்க ரொம்ப ஷை டைப். அவங்க வந்து இங்கே ஓப்பன் அப் ஆனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
நாங்கள் ஆடுற ஆட்டத்தை கண்டு பக்கத்தில் சச்சின் தம்பி சிரிப்பு அடக்க முடியாமல் சிரிச்சிக்கிட்டு இருக்காப்புல. அடுத்து வந்து நாங்கள் இதை எதிர்பார்க்கலை. அதாவது விக்கல்ஸ் டீமும் அடுத்து ராம்வித் ஜானும் அவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ விக்கல்ஸ் டீம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தாங்க, லேட்டாக வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்க யூடியூப் பற்றி சொன்ன இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து அவங்க லைஃப் ஜேர்னி இதெல்லாம் சொல்லும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறக்கும் நல்லா இருந்தது. அடுத்து வந்து சச்சின் தம்பி அவரோட ஓன் வாய்ஸில் ஓன் மியூசிக் ஓன் சாங், அவர் கம்போஸ் பண்ண சாங் வந்து இங்கே வந்து ப்ளே பண்ணி காமிச்சார், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆல் சாங் வந்து சூப்பர், ஒரு கான்செர்ட் மாதிரி பண்ணார், சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்த கேம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா டீம் வந்து ஸோ இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி காமெடியோ இல்லை ரீல்ஸோ இது வந்து எடுக்கணும், டக்குன்னு எடுக்கணும். ஸோ அது வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வின்னர் அந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து எங்கள் டீமோடது, நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். உங்களுக்கு ஒரு தனியாக வத்தலை பார்க்க தலைக்கணுமா? போய் மேலே ஏறி தேவையில்லாத புடுங்க போ. தேவையுள்ளானு தேவையில்லாதானு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்க போ. நீங்க எங்க போறீங்க? ஆணி புடுங்க. ஆணிய புடுங்க வேணாம், வாங்கடா. நீங்க நீங்க ஆணிய புடுங்க வேணாம், ஆணி புடுங்க வேணாம் அவங்க சொன்னேன், உன்ன சொல்லுனா போய் புடுங்க. டார்ச்சர் பண்ற ராஸ்கல், விட்டா கிறுக்கு நாச்சியம் வாங்கி போட்டுருக்கு. ஸோ வந்து டீ டைம் விட்டுருந்தாங்க, ஸோ அதை நான் எடுக்கலை. அதுலேயும் வந்து ஸ்நாக்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க, சாண்ட்விச் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இந்த கான்செப்டுக்கு தேவையானதெல்லாம் இந்த ரீல் வந்து நம்ம எடுக்கணும் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த டைம் வந்து யோசித்து இந்த மாதிரி வந்து வீடியோ எடிட் பண்ணி போட்டோம். ஸோ இந்த மாதிரி எல்லா டீமுமே ரொம்ப யூனிக்காக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 12 டீமும் 12 வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் போட்டிருந்தாங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அடுத்து அதுலேருந்தே டாப் 3 வீடியோவை வந்து எங்கள் வீடியோ வந்து அதில் செலக்ட் ஆகிருந்தது. ஆனால் அதில் வந்து வின்னர் வந்து எந்த வீடியோ அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணால் எனக்கு காப்பிரைட் வந்துடும். ஸோ நீங்கள் நாகராஜ் சங்கீதா அவங்க சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்பர் 1 பிளேஸில் வந்து வந்தது. ஸோ இவங்களுக்கு தான் வின்னிங் ப்ரைஸ். ஸோ பின்னாடி சொல்லியிருந்தேன்னு சொல்லியிருந்தல, அது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கலர் பேட்ச் எது கொடுத்தாங்கன்னா அந்த பேட்ச் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிஃப்ட்டு. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க.